அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்லுகிறான்னு கொஞ்சம் பாருங்க. அதாவது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் இருக்கிறாங்க, இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் உள்ள பெண் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கவர்ந்து எடுக்க பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆம்பளை வேணாம் வேணாம் வேணான்னு ஒதுக்கி ஒரு பொம்பளை வந்தா கடைசியா என்ன நடக்கும்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரா யூசுஃபில் சொல்லி காட்டுகிறான். யாராவது இதுக்கு மாற்றமாக பேசினால், குர்ஆனுக்கு மாற்றமாக அந்த இயல்பு இருக்கவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்றான், சுருக்கமாக சொல்றேன். சூரா யூசுஃப் 33வது வசனத்துல அவர் ஒரு துவா கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த பொம்பளை வர்ற மாப்பிள்ள இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறாரு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நபியை பாதுகாக்க போனான். இதைத்தான் நான் உங்களுக்கு மெட்ரா சொல்ல போறேன். இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் அவர்கள் மட்டுமே தப்புவார்கள், வேற யாருக்கும் தப்ப இயலாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குது. மக்கள் எங்களை மதிக்கிறார்கள், எங்களை நிறைய பாராட்டுறாங்க. உண்மையாக அவர்கள் எங்களை பாராட்டவில்லை. அல்லாஹ் எங்கள் பாவத்துக்கு போட்ட ஹிஜாபுக்குத்தான் அவர்கள் பாராட்டுறாங்க. அல்லாஹ் எங்க பாவத்துக்கு போட்டானே ஒரு ஹிஜாப், அந்த ஹிஜாபைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்களே தவிர அவர்கள் எங்களை பாராட்டவில்லை. எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு அந்தரங்கம் இருக்குது, ஒரு மறைவான சில விஷயங்கள் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாரு. வீட்டில் வந்து வந்துட்டாங்க, வந்தா ஒரு நடுவர் வராரு. பின்னாடி பிச்சிருக்கிறாங்களா, முன்னாடி பிக்கப்பட்டிருக்குதா, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் போகுது. ஆர்கியூமெண்ட்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டானவர் என்றே வருகுது. அவர் தப்பு பண்ணல, பொம்பளை தான் தப்பு பண்றான்னு வருகுது. ரப்புல் இஸ்ஸத்துக்கு அவர் கேட்கிற துவாவை கொஞ்சம் பாருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? தப்புவதற்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. திருக்குர்ஆன் அந்த பாடத்தை சொல்லி தருகிறது. சோசியல் மீடியா இருக்கட்டும், எந்த மீடியா இருக்கட்டும், ஒரே ஒரு கன்செப்ட், அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒரு கன்செப்ட் மாறினால் டோட்டல் சமுதாயம் அழிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்கா, அமெரிக்கா அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அந்த அழிவை நோக்கி போகுது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஃபார்ம் எடுத்திருக்கிறீங்களா ஸ்ரீலங்காவில்? குழந்தைகள் கிடைச்ச உடனே ஃபார்ம் தருவாங்களா ஃபில் பண்ண? எத்தனை வாப்பமார்கள் நினைச்சிருக்கிறீங்க? கை தூக்கம் பார்ப்போம். நினைச்ச வாப்பமார்கள் நீங்க யாருமே நினைக்கலையா? நினைச்சிங்களா? சரி, நினைச்சிருப்பீங்க. அந்த ஃபார்ம்ல பக்கத்தில் பார்த்துப்பீங்களா, பேரெல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபார்மை தருவாங்க, அந்த ஃபார்ம்ல பக்கத்தில் இருக்க ஒரு சைடில், இது திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளையா பின்னாடி கிடைச்ச பிள்ளையா, வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்க. கேவலம் நாட்டு சட்டம் பேரை ரெஜிஸ்டர் பண்ண போக்கல, கவர்மெண்டால் இஷ்யூ பண்ற ஃபார்ம்ல என்ன கேட்கிறான் தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளையா பின்னாடி கிடைச்சதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. அட பாவிகளை தான உங்க சட்டம். ஒரு இடத்துல நீங்க மிஸ் ஆனா நீங்க கோடி செலவழிங்க நீதி செலுத்துவதற்காக. நீங்க 10,000 கோடி செலவழிங்க, உங்கள்கிட்ட நீதி வராது, உங்கள்கிட்ட நேர்மை வராது. நீங்கள் எவ்வளவோ நீதித்துறைக்காக வேண்டி படிப்பதற்கு பெரிய பெரிய பல்கலைக்கழகம் உண்டாக்குங்க, உங்கள்கிட்ட நீதி வராது, உங்கள்கிட்ட நேர்மை வராது. திருமணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா கேட்கிற ஒரு கேவலம், இவ்வளவு கேவலம், அரசு தரப்புல ஒரு ஃபார்ம் கொடுத்து சொல்றீங்களே, என்ன சட்டம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவில் ஃபேமிலி சைக்காலஜி பல்கலைக்கழகத்தில் படித்து கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஒரு டாட் கூட அதை பேசுவதற்கு அருகதி இல்லாதவர்கள் ஃபேமிலி சைக்காலஜி. ஒபாமாவுடைய டைம்ல ஒரு தேர்தல் வச்சாங்க, அந்த தேர்தலில் மோர் தென் 66%, 65-66 வீதத்துக்கு மேல அமெரிக்கர்கள் ஓட் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க தெரியுமா? ஆண் ஆண் திருமணம், பெண் பெண் திருமணம் சட்டமாக்குங்க. அமெரிக்காவில இருந்து ஒரு பூதாகரமான ஒன்று வெளியாச்சு. என்ன வெளியாச்சுன்னா, கல்யாணம் முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சா டிவோர்ஸ் ரேஷியோ மேல ஹை ஆகிட்டே போகுது. ஏன் ஹை ஆகுது? இவ்வளவு டிவோர்ஸ் பண்றாங்க, என்ன பிரச்சனை? நிறைய வாக்குமூலம் எடுத்தாங்க, நிறைய பொம்பளைகள் ஆம்பளைகள் சொன்ன கருத்து, இந்த என்னுடைய கணவரோடு எனக்கு வாழ இயலாது, இதை விட என் ஃப்ரெண்ட் என்ன நல்லா புரியுறா,
என் பொம்பளை ஃப்ரெண்டு என்ன புரியுறான், அவவோட குடும்பம் நடத்தலாம் நான் முடிவு செஞ்சிட்டேன். ஆம்பளை சொல்றான், இந்த பொம்பளைக்கு எங்களுக்கு சரி வராது, இதை விட என் ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல நிக்கிறான், அவனோட குடும்பம் நடத்தலாம் நான் முடிவு செஞ்சேன். ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன் இந்த கேசஸ் பரவ ஆரம்பிக்குது. அமெரிக்கா முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. மனித உரிமை என்ற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணினார்கள். எங்க மூதாதையர்கள் எடுக்காத முடிவை எடுத்து விட்டார்கள். அவர்கள் எடுத்திருந்தால் அந்த வாக்கு போட்டவர்கள் அவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சீரழிந்தார்கள். ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு கான்செப்ட். அதுக்கு நான் சொல்லவார், முழு ஃபேமிலியும் உடைஞ்சு போச்சு, முழு ஃபேமிலியும் உடைஞ்சு போச்சு. ஒரே ஒரு கான்செப்ட், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆண்கள். சமத்துவம் பேசினார்கள். ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்க. பள்ளிவாசலுக்கு தலைவர் இல்லைண்டா, எல்லா நிர்வாகம் எல்லா மாதிரியும் முடிவெடுப்பார். நான் ஜும்மா ஓது இன்ன நாள் மூலம் இங்கே ஜும்மா ஓதுவார்கள். யார் ஜும்மாவை கேட்பது? ஸ்கூலுக்கு தலைவர் இல்லைண்டா, டீச்சர் சொல்லுவோம் 11 மணிக்கு போங்கண்டு. மற்ற டீச்சர் கேட்ப, நீங்க எப்படி 11 மணி? நீ 10 வருஷம் தான், நான் 15 வருஷம் தெரியுமா, 1 மணிக்கு தான். இன்னொரு டீச்சர் சொல்லுவோம் போகவே ஆதிங்க, நான் 20 வருஷமா இதுக்குள்ளதான் இருக்கிறேன். யார் பேச்ச கேட்கறது? ஜனாதிபதி இல்ல, கேபினட் மினிஸ்டர் எல்லாம் முடிவெடுங்கண்டா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. காலிக்கு எந்த முடிவு எடுப்பது? அமெரிக்கர்கள் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான்னு கேட்டாங்க. ஏன் இஸ்லாம் இப்படி கொடுமை செய்யுதுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? ஆண் பெண் சமன்னு போட்டாங்க. குடும்பத்துல சமனா இருந்தா யார் டிசிஷன் எடுக்கிறது? யார் கிங்? நாட்டுக்கு யார் ராஜா? அழிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கண்டிஷன், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒன்று நகர்ந்தால் அந்த சமுதாயம் உயிர் வாழாது, அந்த சமுதாயம் அழியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் சொல்லுகிறார் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ், அவர்கள் பக்கம் என்ன கூப்பிடுறார்களே, அதை விட சிறைச்சாலை எனக்கு விருப்பமாக இருக்கிறது. ஒரு முஅ்மின் என்ன கேட்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற பாயிண்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தேவையில்லைன்னு இந்த துஆவை போட்டிருக்க மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிழையா கேட்டாங்கன்னா போட்டிருக்க மாட்டான். நல்ல கவனமா புரிந்துக்கோங்க, இதுல இருந்து தப்புறத்துக்குரிய வழி வேற எனக்கு தெரியல. குர்ஆன் சொல்ற வழியை தவிர வேற ஏவனும் தப்ப இயலாது, தப்ப இயலாது. உங்க பிள்ளைகள் நாங்கள் யாருமே தப்ப முடியாது, மனைவிமார்கள் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, யா அல்லாஹ், அவர்கள் பக்கம் கூப்பிடுறாங்களே அதை விட எனக்கு சிறைச்சாலை, யா அல்லாஹ், நேசம் உள்ளதாக இருக்கிறது. யா அல்லாஹ், வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன் அஸ்பு இலைஹின் வ அக்கும் மினல் ஜாஹிலீன், யா அல்லாஹ், நீ மட்டும் என்னை காப்பாத்தா விட்டால் அவர்கள் பக்கம் நான் சாய்ந்து வ அக்கும் மினல் ஜாஹிலீன், நான் மடையனாக போய்விடுவேன். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு நபி கேட்டால் என்ன சொல்றார் தெரியுமா? இன்றைக்கு புட்டு புட்டா சைக்காலஜி வைக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஹோமோன் ரைஸ் ஆகினா பிரெயினுடைய சில பார்ட்ஸ் வேலையே செய்யாது. அவனுக்கு நீங்க போய் என்னத்தை சொன்னாலும், எனக்கு அந்த கேர்ள் வேணும் என்று சொன்னா அதுக்கு மேல நீங்க என்ன சொல்லியும் வேலை இல்லை. ஏனண்டா, அவன் மூளை வேலையே செய்யாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யா அல்லாஹ், என்னை நீ காப்பாத்தா விட்டால் அவர்களுடைய கைது உன்ன அவருடைய சூழ்ச்சிகளில் நான் மாட்டி என்ன வேணா வேணான்னு ஓடுறேன். யா அல்லாஹ், பின்னாடி பின்னாடி வர்றாள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ என்னை காப்பாத்தா விட்டால். இவர் விரும்பல, இவர் விரும்பவே இல்லை. அவங்கதான் பின்னாடி வர்றாங்க, என்னை நீ காப்பாத்தா விட்டால் அவர்கள் பக்கம் நான் சாய்ந்து. யா அல்லாஹ், மூளவே மடையராக ஜாயிலாக விளக்கம் இல்லாதவராக அவர்கள் பக்கம் சாய்ந்துவேன். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்க மாட்டான் ஒரு நபிக்கு. ஒரு நபிக்கு அல்லாஹ் ஹுக்கும் ஹிக்மா அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் விரும்புறானோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிக்மாவை கொடுக்கிறான். அவர் கேட்ட துஆவில் எவ்வளவு ஒரு அறிவு, சுப்ஹானல்லாஹ். ஜெயிலை தேர்ந்தெடுத்தார். நானும் நீங்களும் ஜெயிலை தேர்ந்தெடுக்கணும் என்பதை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய பேர் ஜெயிலை தேர்ந்தெடு. என்ன ஜெயில? இங்க உள்ள ஜெயிலை கேட்க சொல்லலனா? ரப்புல் இஸ்ஸத்திடம் என்ன கேட்டார் நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஹலாலான இடத்தை கேட்கிற. அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, தங்க இடம் இல்லை. அவர் கிணறுல இருந்து எடுக்கப்பட்ட புள்ள. நான் இதை விவரமாக சொல்றதுக்கு பாருங்க, நபிமாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி சேர்க்கிறான் என்பது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் எங்களை ஃபுல்லாக காப்பாற்ற போகுது. அதுக்காக சொல்றேன்.